Hi everyone, welcome back to Always Be Unsatisfied. In our channel, not audible 2, we will hidden details and mistakes. In this video, hero is Sasi Kumar sir and director is Samuthra Gani sir. If you have two different things, you will be able to take a look at the same thing. You will be able to take a look at the same thing. So, in the part of the hidden details and mistakes, end up running a channel. Thank you. In the part of the first starting scene, or poradamarama or scene owner home, and the scene Mudinja the Kapa had the scene la Anjali and the doctor upon Rando, highlight Pantama or scene Roko. Either kind in the scene in Chipang Madiana, or a doctor in the Alasir or MBBC MD, on a degrade of an MBBC MD, Russian Roko. So, Yenadan MBBC MD doctor Pachinalo, Makalkana Prachanelandu, Unglo de Kura, Ilinger or Kural Vendan, Makana, the Teopad, the Ilinger. மக்களுடைய பிரச்சனைகள் தங்களோட இணைச்சுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கையை வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு திருநங்கையா இருந்து வாழ்க்கையில தோற்று போகாம முயற்சி செஞ்சு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. சமுத்திரகணி சார் படத்துல வந்து இது மாதிரி இளைஞர்கள் மன வாழ்க்கையில் தூண்டு போனவர்கள் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றதையும் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டு கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறவங்களை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஜாதியற்ற தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே கன்செப்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஃபார்ம் ஆகும்போது அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ளாக் பார்த்திங்கன்னா த மீ அப்படி தான் போட்டிருக்கும். ஸோ நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா அது தமிழ் அப்படின்ற மாதிரி தான் அந்த இதில் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மேப்பை சுற்றி ட்ராயிங்ஸ் இருக்கும். நடுவில் க்ரீன் கலரில் ஒரு ஊண்டியாக இருக்கும். க்ரீன் கலர் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கும் நம்ம சொல்லிக்கலாம். அது மாதிரி இந்திய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வந்து க்ரீன் கலர் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய பிளட் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. நிறையா இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நாங்கள் தமிழ்நாடு மதுரையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த புரட்சி வந்து அந்த சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்குது அப்படின்றது மீன் பண்ணுற விதமாகவும் இந்த இடத்துல இந்த ஃப்ளாக் இருக்கும். அதே மாதிரி சசிகுமார் சாருக்கும் அதுலியா ரவிக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அவர் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து சிம்பிளாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பெண் வீட்டார் இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்கள் கிராண்டாக தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சசிகுமார் சார் வந்து சோனி சிம்பிளிசிட்டியாகவும் நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து பார்க்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் சசிகுமார் சாருக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அவங்க அளவு அக்செப்ட் ஆகி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் மேரேஜ் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே நம்ம வந்து சிம்பிளாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட மனசை வந்து அவங்க ஆல்ரெடி புரிஞ்சிட்டுருக்காங்க அப்படின்றது இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண முடியும். அதே மாதிரி அதுல்யா ரவி வந்து வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா நைட்டு அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது அஞ்சலி காட்டும்போது அஞ்சலி பக்கத்தில் ஒரு பில்லரில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆஞ்சநேயர் காமிச்சதுக்கப்புறம் சசிகுமார் சாரை காட்டுவாங்க. ஸோ ஆஞ்சநேயர் எப்படி ராமரையும் சீதையும் சேர்த்து வச்சார் அதே மாதிரி இந்த படத்துக்கு அடுத்த வர சீன் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சாரை வந்து அதுல்யா ரவியும் அதுல்யா ரவியோட லவ்வரையும் சேர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல சிம்பாலிக்காக அவங்க காமிச்சிருப்பாங்க. அது அதுல்யா ரவியோட அவங்க லவ்வரை சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட வருவாங்க. சண்டை போட வரும்போது சசிகுமார் மட்டும் எடுத்து போராடிக்கிட்டு இருப்பார். அந்நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட அப்பா தான் வந்து காப்பாற்றுவார். அவர் கையில் ஒரு சிலம்பு வச்சு சிலம்பு தமிழ்நாட்டோடைய வீர விளையாட்டுன்னா சிலம்பு வச்சு எல்லோரும் அடித்து தூள் கிளப்பிட்டு அங்கே உள்ள சசிகுமார் அவரை காப்பாற்றாம ஒரு சீன் இருக்கும். தமிழ் பாரம்பரியத்தை தமிழோட வீர விளையாட்டை வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா அதுலியாரவும் அவங்க லவ்வரும் ஒரு ஊரில் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க திரும்பி அவங்க அம்மா அப்பா நடப்பு வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கழுத்து வந்து தாலி இருக்கிற ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா அப்பா பார்க்குறக்காண்டி திரும்ப ஊருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்கள ஆளாத்தி இருக்கிறப்ப அந்த கார்லேருந்து இறங்குவாங்க. கார்லேருந்து இறங்கும்போது அவங்க கழுத்தில் அந்த தாலி இருக்காது. அதே மாதிரி அடுத்த சீன் நைட் அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்து தாலி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது இந்த படத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்னு நம்ம சொல்லலாம். சசிகுமார் சார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஃபோட்டோஸ் வரிசை வச்சுருப்பாங்க. அப்துல் கலாம், விவேகானந்தர் அண்டு பெரியார் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் நடுவில் சுந்தர் பிச்சையோட ஃபோட்டோஸும் அங்கே இருக்கும். இன்றைக்கி இளைஞரோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் போயிட்டு ஒருத்தர் போய்ட்டு உனக்கு பிடிச்ச தலைவரோட பேர் சொல்லுங்கள், உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான தலைவர் பேர் சொல் அப்படின்னா நிறையா பேர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க விவேகானந்தர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல இளைஞர்கள் மத்தியில் அவங்களோட ரோல் மாடலாக வந்து சுந்தர் பிச்சை இருக்கார் அப்படின்ற சொல்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இது எங்களோட தனிப்பட்ட கருத்து தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் சசிகுமார் சார் ஓடிட்டு வர பஸ்ஸு பேர் பாலசக்தின்னு இருக்கும். அதே மாதிரி சமுத்திரகணி சார் ஓடிட்டு வர பஸ்ஸு பேர் பார்த்தீங்கன்னா சிவம்னு இருக்கும். சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் அந்த லவ்வர்ஸை காப்பாற்றுறாங்க அப்படின்றத இங்கே ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு லவ்வர்ஸையும் சசிகுமார் சார் பஸ்ஸுலேருந்து சமுத்திரகணி சார் பஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே சிவன் வந்து தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி அதாவது
சமுத்திரகனி சார் வந்து தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரியும் சக்தி வந்து மற்ற கெட்டவங்களை அழிச்சிட்டு திரும்பவும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ சக்தியும் சிவனும் சேர்ந்து தான் அந்த லவர்ஸை காப்பாற்றிருப்பாங்க அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே நாங்கள் அப்சர்வ் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த படத்தில் மிஸ்டேக்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி இல்லை, பட் ஆனால் இந்த படத்தில் எவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருந்திருக்கு. இதை தவிர்த்து உங்கள் கண்ணில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் பட்டாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.